வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சூழ்நிலைகள் பயிற்சி புத்தகத்தை பார்க்க போறோம். ஓகே டீச்சர். அதுல முதல் பாடம் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள், அதாவது உயிர் இருக்கிற உயிர் இல்லாத பொருளை பத்தி தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். முதல் இந்த படத்தை நல்லா பாருங்க. இதுல எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அதுக்கு மட்டும் சரி போடணும். எதுக்கெல்லாம் உயிர் இல்ல? பந்து, குதிரை, பொம்மைக்கும். வெரி குட். அப்ப அது ரெண்டுக்கு என்ன போடணும்? சரி போடணும். அடுத்ததா பொருத்துக. அந்தந்த இணைகளோட நம்ம பொருத்த போறோம். இப்ப புத்தகத்தை எதோட பொருத்தலாம்? பேகோட. ஆப்பிள், ஆப்பிள் மரத்தோட. காகம், காகத்தோட கூட்டோட. காய்கறி கூடை, கேரட்டோட. அப்ப அதுக்கு நேரம் என்ன பண்ணணும்? ஒரு கோடு போட போறீங்க. அடுத்து உயிரிழவிகளுக்கு மட்டும் வண்ணம் தீட்டுங்க. இப்போ இதில் ஆறு படம் கொடுத்துருக்காங்க. இதில் எது எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அதுக்கு மட்டும் கலர் பண்ண போறீங்க. எது எதுக்கெல்லாம் உயிர் இருக்கு? மரம், எறும்பு, வாத்து. வெரி குட். இந்த மூணுக்கு மட்டும் கலர் பண்ணணும், ஓகேவா? அடுத்து பின்வரும் படிநிலைகளை பயன்படுத்தி பட்டாம்பூச்சியை வரைக. இப்போ நீங்கள் ஒரு பட்டாம்பூச்சி வரைய போறீங்க. அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே மெத்தடில் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு கட்டத்தில் பட்டாம்பூச்சி வரையணும். வரைகிறீங்களா? ஓகே டீச்சர். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இந்த படத்தை நல்லா பாருங்கள். இதுலேருந்து ஒரு நாலு வரி கொடுத்துருக்காங்க. எந்த வரி இந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை கரெக்டாக சொல்லணும். சொல்கிறீங்களா? ஓகே டீச்சர். முதல்ல செடி உயிருள்ளது, அது வளர நீர் தேவை. செடிக்கு உயிர் இருக்குது, அது வளரான் தான் நீர் தேவை. ரெண்டாவது, செடிக்கு உயிர் இருக்குது, அது வளர காற்று தேவை. மூணாவது, செடி உயிரற்றது, அது வளர நீர் தேவை. நாலாவது, செடி உயிரற்றது, அது வளர காற்று தேவை. இந்த படம் எதை சொல்லுது? செடி உயிர் உள்ளது, அது வளர நீர் தேவை. வெரி குட். அடுத்து பயிற்சி தாள் ரெண்டு, எனது அற்புதமான உடல். இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்க. இதில் படம் ஆவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள வடிவங்களை பாருங்க. இதை பார்த்து இந்த ஆவண்ணா இருக்கு பார்த்தீங்களா, இந்த வடிவங்களுக்கு கலர் அடிக்கணும். அடிக்கிறீங்களா? ஓகே டீச்சர். அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களை உரிய பாகங்களுடன் பொருத்துக. இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்க. ஒரு பொம்மை இருக்கா? இப்போ இந்த ஒரு பொம்மைக்கு அந்த தோடை வந்து எங்கே இணைக்கணும்? காதுல. அப்படி இணைச்சிருக்காங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ பூவை எதோட இணைப்பீங்க? தலையில. முடியல. தலை முடியல. அடுத்து வளையல? கையில. செருப்பு? கால். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சி இணைக்கிறீங்களா? அடுத்து புள்ளியிலையும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளியிலை இணைச்சி கோட்டு படங்களை உருவாக்கணும். உருவாக்குறீங்களா? இப்போ பாருங்க, இதே மாதிரி இப்போ இந்த புள்ளியெல்லாம் அப்படி இணைக்கும் போது என்ன இருக்கும்? அங்கே ஒரு கோட்டு படம் உருவாகும். இதே மாதிரி எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் கோட்டு படங்களை வரையணும். வரையறீங்களா? அடுத்ததா ஒரே மாதிரியான அமைப்புகளில் நிறைய பேனாலாம் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்தந்த டிசைனில் அந்த பேனாவை பொருத்தணும். பொருத்துறீங்களா? அடுத்த படத்தை நல்லா பாருங்க. இதில் தவறான இடத்துல உள்ள பொருளை வட்டமிடணும். ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறதுக்குன்னு ஒரு சரியான இடம் இருக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய பொருள் வந்து தவறான இடத்துல இருக்கு. எங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். விளையாட வந்துக்கு பக்கத்துல ஷூ இருக்கு டீச்சர். அடுத்து குப்பை மரத்த டேபிள்ல வச்சிருக்காங்க டீச்சர். அப்புறம் பானைக்கு பக்கத்துல விளக்கமா இருக்கு. வெரி குட் ஸ்டூடெண்ட். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன பொருளுக்கு மேல ஒரு வட்டம் போடணும், ஓகேவா? ஓகே டீச்சர். அடுத்த பாடம் இயற்கையின் கொடை. முதல்ல உள்ள படத்தை நல்லா பாருங்க. இப்போ ஒரு இலை கொடுத்துருக்காங்க. இந்த இலைக்கு சரியான மரத்தை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. எங்கே சொல்லுங்க பார்ப்போம். தென்னை மரம். ரெண்டாவது படத்தை பாருங்க. ரெண்டாவது படத்தில் நிறைய பூக்கள் இருக்கு. இதில் முட்கள் அதிகமாக இருக்கிற பூ எது? ரோஜா பூ டீச்சர். வெரி குட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆன்சர் எல்லாம் வட்டம் போடணும், ஓகேவா? அடுத்தது பின்வரும் பழங்களை அவற்றின் சுவையுடன் பொருத்துக. இப்போ சுவையோட பேரை நான் வந்து படித்து சொல்கிறேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்து அதோட பழங்களோட பேரை சொல்லுங்க. ஃபஸ்ட்டு புளிப்பு, கசப்புடன் கூடிய துவர்ப்பு. அதாவது புளிக்கும் கசக்கும் அதோட துவர்ப்பும் இருக்கும். அது எது? நெல்லிக்காய். அடுத்து புளிப்பு? எலுமிச்சைப்பழம். இனிப்பு? வாழைப்பழம். இனிப்பு மற்றும் புளிப்பு? அன்னாசி பழம். வெரி குட். அடுத்ததா நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க. ஆ ஆ இன்னு நாலு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த வரிசை சரியான வரிசை அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். வெரி குட். ஆனால் எப்படி கண்டுபிடிச்சிங்க? செடி, பூ, காய், பழம். வெரி குட். இப்போ என்ன பண்ணணும்? ஈ கிட்ட ஒரு டிக் போடணும். இப்போ அடுத்தது வழியை கண்டுபிடிக்கவும்.
இப்போ ஒரு வழி கொடுத்துருக்காங்க, இங்கிட்ட ஒரு அம்புக்குறி இருக்கு, இங்கிட்ட ஒரு அம்புக்குறி இருக்கு. இங்கேருந்து நீங்க ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சு கோடு போடணும். போடுறீங்களா? ஓகே டீச்சர். அடுத்த பக்கத்துலயும் இதே மாதிரி வழியை கண்டுபிடிக்கணும், அதையும் சேர்த்து போடுங்க. இப்போ ஆறாவது கொஸ்டினை நான் கேட்குறேன், நீங்க தான் சரியான விடை சொல்லணும். நாம் ஏன் காய்கறிகளை உண்ண வேண்டும்? எதுக்காக நம்ம காய்கறியை சாப்பிடணும்? ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கா, இல்லை நலமாக இருப்பதற்கா, பருமனாக இருப்பதற்கா, சோம்பேறியாக இருக்கிறதுக்கா? நலமாக இருக்கிறதுக்கு. வெரி குட். அடுத்து பயிற்சி தாள் 4. இதில் படங்களை நல்லா பாருங்கள். இதில் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள விலங்குகளை மட்டும் வட்டம் போடணும். உங்கள் வீட்டில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டை சுற்றி அணி, கோழி, ஆடு, மாடு. வெரி குட். இதெல்லாம் வந்து வீட்டு விலங்குகள் அப்படிங்கிறனால நம்ம வீட்டை சுற்றி இருக்குது. மற்றதெல்லாம் காட்டு விலங்குகள்ங்கிறனால எங்கே இருக்கும்? காட்டில். வெரி குட். அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் எது பாலூட்டிகளின் பண்பு அல்ல? அதாவது பால் கொடுக்குற உயிரினங்களுக்குன்னு ஒரு பண்புகள் இருக்குது. இப்போ நான் 4 சொல்கிறேன், அது எது பாலூட்டிகளோட பண்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். சரியா? ஃபஸ்ட்டு பால் கொடுத்தல், 2வது குட்டிகளை ஈனுதல், 3 முட்டையிடுதல், 4 உடலின் மேல் ரோமம் இருத்தல். வெரி குட். இப்போ முட்டையிடுதல் அந்த ஈ இருக்குது பார்த்தீங்களா, அதை வட்டம் போடுங்க. அடுத்து, நான் இந்தியாவின் தேசிய பறவை, எனக்கு அழகிய தோகை உண்டு, மழையின் போது தோகையை விரித்து நடனம் ஆடுவேன், நான் யார்? மயில். வெரி குட். இப்போ மயில் என்ன பண்ணணும்? அந்த ஈல வந்து ஒரு வட்டம் போடணும். சரியா? அடுத்து 4வது கொஸ்டின், பறக்க முடியாத பூச்சியை தேர்ந்தெடு. இதில் நிறைய பூச்சிகள் இருக்குது, இதில் எந்த பூச்சிக்கு பறக்க தெரியாது? வெரி குட். இப்போ இந்த 2வதா இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் எழுத்தாணி பூச்சி. இது வந்து புக்குக்குள்ளே தான் அதிகமாக இருக்கும், இது வந்து பறக்காது. அப்போ பறக்க முடியாத பூச்சி அப்படின்னா இது தான். அப்போ ஆவண்ணாவை என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். அப்படி இல்லாட்டி அந்த எழுத்தாணி பூச்சியை வட்டம் போட்டுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ முதல் பருவத்தில் உள்ள பாடங்கள்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதா?